ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எசன்ட்ரிக் டானிங் ஆபரேஷன்ஸ் பார்க்க போறோம் ஓகேவா சோ எசன்ட்ரிக் டானிங் நம்ம பண்ண போறோம் சோ அது எந்த லேத்ல பண்ண போறோம் அப்படினா சென்டர் லேத் தான் பட் 4 ஜா சக் ஓகேவா என்ன சக் யூஸ் பண்ண போறோம் அப்படினா 3 ஜா சக் இல்ல 4 ஜா சக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா எசன்ட்ரிக் டானிங் அப்படிங்கற ஆபரேஷன் பண்ண போறோம் ஓகேவா சோ நார்மலா ப்ரீவியஸா நம்ம எப்படி நோட் பீஸ் வந்து ஹோல் பண்ணமோ அதே சக்கி யூஸ் பண்ணி நம்ம இங்க இருக்கக்கூடிய கீ என்ன பண்ண போறோம்னா ஃபிக்ஸ் பண்ணி இத ரொட்டேட் பண்ணி நம்ம ஜாவை மூவ் பண்ணி ஒர்க் பீஸ்ங்கறத என்ன பண்ண போறோம்னா உள்ள வந்து ஹோல் பண்ண போறோம் ஓகேவா ஒர்க் பீஸை ஹோல் பண்ண பிறகு சோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படினா இங்க எசன்ட்ரிக் டானிங் அப்படிங்கற ஆபரேஷன் பண்ண போறோம் சோ எசன்ட்ரிக் வெர்சஸ் கான்சென்ட்ரிக் ஓகேவா சோ கான்சென்ட்ரிக் மீன்ஸ்னா என்ன அப்படினா வேற ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் தான் இருக்க கூடியது கான்சென்ட்ரிக் ஓகேவா சோ இதுல இருக்க கூடிய சென்டர் பாயிண்ட் தான் என்ன அப்படினா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த லேட் ஆக்சிஸ்க்கு கரெக்ட்டா உங்களுக்கு கோயின்சைட் ஆச்சு அப்படினா அதுதான் இதுல இருக்க கூடிய சென்டர் பாயிண்ட் ஓகேவா அதாவது இங்க இருக்க கூடிய டெய்ல் ஸ்டாக் இங்க இருக்க கூடிய டெய்ல் ஸ்டாக்கோட இந்த பாயிண்ட்ங்கிறது வந்து கரெக்ட்டா இந்த சென்டர வந்து என்ன பண்ணோம் அப்படினா கோயின்சைட் ஆச்சு அப்படினா உங்களுக்கு வந்து இது வந்து சென்டர்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா பட் நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படினா கான்சென்ட்ரிக் கிடையாது எசன்ட்ரிக் டானிங் பண்ண போறோம் சோ இந்த லேத் ஆக்சிஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன பண்ண போறோம் அப்படினா மூவ் பண்ணி நம்ம வந்து இந்த வொர்க் பீஸ்ங்கிறது ஃபிட் பண்ண போறோம் சோ அப்போ இத மூவ் பண்ணி இருக்கா இல்லையா அப்படி செக் பண்றதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டெய்ல் ஸ்டாக்ங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வர்க்ங்கிறது பண்ண போறோம் சோ இப்போ நான் எப்படி அத நான் வந்து மாட்டி இருக்கேன் ஒர்க் பீஸ் ஹோல் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீ கொஞ்சம் செக் பண்ணிக்கோ இதுதான் என்ன அப்படினா அதுல இருக்க கூடிய எசன்ட்ரிக் சோ அந்த டேப்பர் அப்படிங்கறது இந்த டேப்பர் நோஸ்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு பர்சா சென்டர்ல இல்லாம உனக்கு வந்து எசன்ட்ரிக்கா சம் டிஸ்டன்ஸ்ல லேத் ஆக்சிஸ்ல இருந்து உனக்கு டீவியேஷன் ஆகி உனக்கு என்ன இருக்கு அப்படினா உனக்கு அந்த நோஸ்ங்கிறது அந்த ஒர்க் பீஸ் மேல பட்டுட்டு இருக்கு சோ சம் டிஸ்டன்ஸ்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா எசன்ட்ரிக் அப்படிங்கறது பண்ணியாச்சு ஒர்க் பீஸ்ல சோ இத நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படினா சோ உங்களுக்கு ஹை ஃபிக்ஸிங் டூல் லைட் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆபரேஷன் இருந்து பண்ண போறோம் ஓகேவா சோ பண்ணி நம்ம அசன்ட்ரிக் டானிங் ஆபரேஷன் நம்ம டிஸ்டன்ஸ் முடிய நம்ம என்ன பண்ண போறோம் சோ நம்ம கட்டிங்கிறத எடுக்க போறோம் சோ அதை எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நெக்ஸ்ட் ஆபரேஷன்ல பார்க்கலாம் இப்போ டூல் பீஸ் டூல என்ன பண்ண போறோம் அப்படினா நான் உங்களுக்கு ஒரு பீஸ कांटेक्ट பண்ண போறேன் முக்கியமானது சோ கரெக்டா எசன்ட்ரிக்ல இருக்கறனால டூல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சோ நார்மலா பண்ண மாதிரி நம்ம உள்ள கொடுக்க முடியாது சோ அது எந்த அளவுக்கு கட்டுங்கறது எடுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ண முடியும் அப்படினா அந்த எசன்ட்ரிக் அவுட்ல இருந்து நம்ம கொடுக்க முடியும் சோ இப்போதைக்கு நமக்கு நார்மலா இருக்கு சோ இத நான் ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண போறேன் அப்படினா அத டச் ஆகற வரைக்கும் டெப்த் ஆஃப் கட் கொடுக்க போறேன் ஓகேவா சோ டச் ஆயிட்டு அப்படினா சோ எனக்கு டச் ஆயிட்டு சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெப்த்துக்கு நான் உங்களுக்கு ஃபீட்ங்கறது கொடுக்க போறேன் சோ ஃபீட் கொடுக்கிறதுக்கு நான் கேரேஜ் வீல் அப்படிங்கறத கொஞ்சமா நான் பண்ணிட்டு இருக்கேன்னா சோ நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு டெப்த் ஆஃப் கட்ல உங்களுக்கு மெட்டீரியல் ரிமூவல் நடக்கிறத உங்களால பார்க்க முடியும் நினைக்கிறேன் சிப் ஃபார்மேஷன்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது சோ சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உனக்கு இதெல்லாம் கட்டுங்கிறது நான் எடுக்க போறேன் ஓகேவா கான்சென்ட்ரிக் இல்லாம அசென்ட்ரிக் நான் பண்ணிட்டு இருக்கேன் இட் இஸ் கால் அசென்ட்ரிக் டைம் ஓகேவா சோ
ஸோ இப்படிதான் எசன்ட்ரிக் டேனிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணணும் ஓகேவா. ஸோ உன்னால் பார்க்க முடியும்னு நினைக்கேன் எசன்ட்ரிக் அந்த மாடல் அப்படிங்கிறது உனக்கு சர்டன் லென்த்தில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத உன்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் ஒரு டெப்டாப் கொடுத்துங்கிறத உனக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டெப்டாப் கொடுத்து கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் டயமீட்டர் ரெடியூஸ் பண்ணி சர்டன் லென்த்து முடிய நம்ம ஃபீடுங்கிறது கொடுத்துட்டு இருந்தோம் ஓகேவா. ஸோ எப்படி கான்சென்ட்ரிக்லேருந்து எசன்ட்ரிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது இந்த போர்ஜா சக் சென்டர் லெத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ எப்படி அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம டெய்ல் ஸ்டாக் யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ எப்படி நம்ம டூவில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீடுங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எசன்ட்ரிக் டேனிங் ஆப்ரேஷன் இன் சென்டர் லெக். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எசன்ட்ரிக் டேனிங். ஸோ அதனால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினிஷ் எந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்குன்னு பாரு. ஸோ எந்த அளவுக்கு கான்சென்ட்ரிக்காக அந்த சென்டர் இல்லாமல் ஸ்டெப் இல்லாமல் உனக்கு எசன்ட்ரிக்காக அந்த ஸ்டெப்புங்கிறது உனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத உன்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எசன்ட்ரிக் டேனிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணணும்.